ஹலோ விவாஸ், கன்னிராசி நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இனியாவது அவங்களுக்கு விடிவு காலமானது பிறக்க போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதத்துடைய கடைசி 25 நாட்களான மே 6 இருந்து மே 31 வரையிலான இந்த இடைப்பட்ட 25 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட உள்ளது. இதன் மூலமாக தான் பல முக்கியமான மாற்றங்களானது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட உள்ளது. இந்த மாற்றங்கள் சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாகவே நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். உறவினர்களுக்கு இடையே மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும், தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கேற்ற முன்னேற்றமானது கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். கடந்த 1 காலமாகத்தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் சொல்லும்படியான சில மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த குரு பெயர்ச்சியும் நிகழ்ந்து இருக்கிறது. இதன் விளைவாக இனியாவது நல்ல மாற்றங்களானது ஏற்பட உள்ளதா இல்லை என்றால் மீண்டும் பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவல் மே மாதத்துல நவக்கிரகங்களுடைய பயணத்தால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரப்போகிறது. இந்த அதிர்ஷ்டம் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு பாக்கலாங்க. சூரியன் இந்த மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல மேசம் ரிஷபம் ராசிகள்ல பயணம் செய்ய போகிறார். புதன் மேச ராசியில குரு ராகுவுடன் சேர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி செவ்வாயுடன் இணைவதால சில ராசிக்காரர்களுக்கு பிறகு மங்கள யோகமானது கைக்குடி வரப்போகிறது. எனவே இந்த மே மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, அது மட்டும் இல்லாம மே மாதத்துடைய 12 அன்றுதான் செவ்வாய் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். மே 15 சூரியன் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவார். மே மாத இறுதியில சுக்கிரன் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசியில சனி, துலாம் ராசியில கேது என கிரகங்களானது இந்த வாரத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த கடைசி 25 நாட்கள்ல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மே மாதத்துல நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக யோகங்களானது தேடி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். அதுவும் தொழில் ரீதியாக சொல்லணும்னா நீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கைக்கு வராமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். மன ரீதியாகவும் நிறைய குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. இந்த நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற இந்த நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக உங்களுக்கு நீங்க போகிறது என்று சொல்லலாங்க. காரணம் என்னன்னா பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 10 வீட்டிற்கு செல்வதால புதிய பதவிகளானது உங்களை தேடி வரப்போகிறது என்று சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே வேலையில ப்ரமோஷன் இல்லை, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் நீங்க செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆனது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் தன்னால கிடைக்க போகிறது. அஷ்டமஸ்தானம் வலிமை பெற்று உள்ளதுங்க. குரு பகவான் 8 வீட்டிற்கு ராகு சூரியன் புதனோடு இணைஞ்சிருக்காரு. திடீரென்று தன வருமானமானது வரப்போகிறது என்று சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கை கடந்த 1.5 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற கடந்த 2 அதாவது சென்ற மாதம் அதே போல வரப்போகின்ற மாதம் இந்த 2 கம்பேர் பண்ணும்போது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா லாபத்தை பெற்று விடலாங்க. இத்தனை நாட்களாக நீங்க பட்ட கஷ்டத்திற்கு இந்த 2 பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமானது, தன லாபமானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நேர காலத்துல தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்க செய்யணும். அதாவது எப்போதுமே தொழில முடக்க நிலை தானே இருக்கு அப்படின்னு நீங்க அசால்ட்டா நடந்துகிட்டா இந்த
இந்த மாதத்தில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அதே போல் முன்னேற்றமும் கிடைக்காதுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதிகமாக உழைக்கணும், அதாவது கடுமையாக நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன மாற்றத்தையும் உழைப்பையும் நீங்கள் போட்டுட்டு வரும்போது தான் அதற்கேற்ற லாபமானது கிடைக்கக்கூடும். அதாவது இரு கைகள் தட்டினாதான் ஓசை வரும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பதான் நவ கிரகங்களுடைய அமைப்பு ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ப்ளஸ் உங்களுடைய உழைப்பு இந்த இரண்டையும் போடும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு மிகப்பெரிய நல்ல லாபத்தை நீங்கள் தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உத்வேகத்தை கொடுப்பதோடு தொழில் ரீதியாக அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முயற்சியை போட்டுட்டு பெரிய லாபத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமேட்டு. இது உங்களுக்கும் ஒரு வகையில் புண்ணியமாக அமையுங்க. ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உள்ளதால பணமழையை அளித்தரப்போகிறார் என்று சொல்லலாங்க. சுத்தி சுத்தி உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேர காலத்தில் சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணால் கூட அதில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இத்தனை நாட்களாக பொருளாதார ரீதியாக பின்னடைவு சந்தித்து கொண்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மறந்துடாதீங்க, மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. இந்த பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அரசு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும், இல்லை என்றால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடும். ஸோ முடிஞ்சளவுக்கு அரசு விஷயங்களில் கவனமாக முறைப்படி சரியாக நடந்துக்கோங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரமானது வந்துவிட்டது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது. அதிகார பதவிகளானது உங்களை தேடி வரப்போகிறது. தொழில் ரீதியாக பார்க்கும்போது நல்ல சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரப்போகிறார். அதாவது இத்தனை நாட்களாகவே எதிரிகளால் ஏற்பட்டு கொண்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகிறது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகும். மருத்துவ ஆலோசனைகள் அவசியம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் ஆர்வமும் அதிகரிக்க கொடுங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு தெம்போடு இருந்தால் தான் தொழிலில் உழைச்சி நம்மளால் பணத்தையும் பார்க்க முடியும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. சரியான மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அதே போல் சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி முன்னேற்றம் அடைவீர்கள். படித்துவிட்டு வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்தாற் போல வரப்போகிறது என்பது தான் இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் ஆகவே இருக்க போகிறது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்க போகிறது. மே மாதம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த கடைசி 25 நாட்களானது அமையப் போகிறது. பண விஷயங்களில் புதியவர்களை நம்ப வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. ஏனென்றால் இப்போது உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கடன் கூட கேட்பாங்க. ஆனால் இந்த நேர காலத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வருங்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. கணவன் மனைவி உறவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இத்தனை நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் கஷ்டங்கள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் ஏதும் கிடையாது.
மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மே மாதமானது உங்களுக்கு அமைய போகிறது. தொடர்ந்து உழைத்துட்டு வாங்க, சின்ன சின்ன மாற்றத்தை தொழில் ரீதியாக ஏற்படுத்திட்டு வாங்க, நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எல்லா கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பண வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.